श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कुरुतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. वाचालानां इव जडधियां सत्कवौ दूरजाते कैलासाय त्वयि गतवती क्षिपताहमाश्रितानाम् सम्मोदस्ते पथि परिणमे चन्द्रकैरुद्धितानाम् मेखापाये विपिनशिखिनाम् वीक्ष्य वाचं यमत्वम्. स्वामी देशिकन् हंसत्तग அனுப்பி சுவாமி தேசிகன் ராமர் ஹம்சத்த சீதா பிராட்டியின் இடத்துல தூது அனுப்புகிறதாக இந்த விஷயத்த சொல்லி சொல்ற. பெரியாழ்வார் திருமொழியில பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டிக்கு அடையாளம் சொல்ற. ஹனுமார் சிறிய திருவடி அங்க சீதா பிராட்டியை போய் பார்க்கற, பார்க்கச்சே தனக்கு அடையாளம் சொல்றதுன்னு வரச்சு நிறைய அடையாளம்லாம் சொல்ற. வால்மீகி அடையாளமாக கொடுக்கறது கணையாழி ஒன்று தான். மத்தியே ஒரு இடத்துல சொல்லச்சு, அங்கேயே அந்த பிரகரணத்தில் சொல்லச்சு, இன்னொரு அடையாளமும் சொல்லி சொல்ற. அந்த சீதா பிராட்டிக்கு நெத்தி இட்டு விடுறது, ராமர் இட்டு விடுறது, அங்கே இருக்கிற ஒரு அந்த ஒரு அந்த சேப்பு கல்லரில் இருக்கக்கூடிய ஒரு கல், அந்த கல்லை தேய்ச்சி அதுலேருந்து நெத்தி கிட்டு விட்டது. இப்படிலாம் அடையாளங்கள். அதே மாதிரி அந்த பிரகரணத்துல தான் காக்காசுர வதத்துல சீதா பிராட்டி ராமருக்கு சொல்றது அடையாளத்துல வரைச்சு காக்காசுர வதம் நடந்தது, அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி சொல்ற. இது தவிர ஒரு ஆறு அடையாளம் சொல்றேன், அது ராமாயணத்துலயே இல்லை. இது ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் வேண்டாம். அது வேற பாத்ம புராணங்கள்லாம் கூட ராமாவதாரத்தை பத்தி சொல்லிருக்கு, அங்கெங்கான கூட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஆழ்வார் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்றோம். இப்போ இங்க வரைச்சு அம்சசந்தேசம் சுவாமி பண்ணிருக்கிறது ஒரு கவி, கவியா இருக்கிறதுனால அதுவும் மகாகவி, ஒரு சந்தேக காவியத்தை பண்ணி அது கிருதார்த்தராரு. அந்த சந்தேக காவியமும் யாரோ ஒருத்தனை பத்தி சொல்லாத பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சந்தேக காவியம். அதை சொல்லி தான் கிருதார்த்தராகணுன்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் இது. இப்ப இந்த சந்தேகம் ஒருத்தம் போறான் வரான்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பிரயாணம் சித்திக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு அனுகூலமான வாதாவரணம் இருக்கணும், அப்பதான் அந்த பிரயாணம் போக முடியும். இல்லாட்டா அந்த பிரயாணத்துல போறதுக்கே உற்சாகமே இல்லாத போயிடும். அசில பிரயாணம் பண்றோம், ஏரோப்ளைன்ல பிரயாணம் பண்றோம், அது 20 மணிக்காலும் 15 மணிக்காலும் காலம் மடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும், சஞ்சாரம் பண்றதுக்கே வழி இல்லை, இப்படி ஒரு சிரமமா இருக்கும்னு சொன்னோம்னா வான வானம் அந்த பிரயாணமே வானான்னு சொல்லி சொல்லிடுவோம். இதே படுத்துட்டு போகலாம், சொச்சமா போகலாம், பக்கத்துல கூட போயிடும், நிறைய பேர் நம்மளோட பேசிட்டே வருவான், நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாஸ்யமா பேசுறவர்கள்லாம் இருப்பான், அந்த பிரயாணமே இந்த 10 மணி காலம் என்ன 20 மணி காலம் இருந்தா கூட போறதே தெரியாது இருந்துருக்கும். நிறைய சாப்பிடறதுக்கு வேண்டிய பதார்த்தங்களையும் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பிரயாணத்துக்கு ஆசைப்படுறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்க. இந்த ஆணுகூல்யம் சரீரத்தா மானசீகமா ரெண்டு விதமான ஆணுகூல்யம் இருந்தாதான் பிரயாணத்திலேயே பிரவருத்தி ஏற்படும், இல்லைன்னா அந்த பிரயாணம் போகணும்ன்ற எண்ணமே வரவே வராது. எவ்வளவோ கட்டுப்பட்டு எங்கெந்தோ இங்க வரங்கோ இப்படி இங்க எல்லாம் வந்து பெருமாளை சேவிக்கணும்னு வரைச்சு அப்ப நம்ம மனசுல இருக்கிறது மொத்தம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பெருமாள் சேவை ஒண்ணுதான்.
அதை நினைச்சிருந்து வந்தோம்னா எவ்வளவு கட்டம் இருந்தாலும் அவ்வளவு கட்டமும் போயிடுறது. ஆகையால அந்த அந்த பிரயாணத்துல ரெண்டு, ஒண்ணு அந்த போறது அனுகூலமா இருக்கணும், போறது அனுகூலமா இருந்து அது சரீரத்திலையும் மானசிகமாகவும் சிரமம் இல்லாதபடி இருக்கணும். ஒண்ணு போன பிற்பாடு வரக்கூடிய பலன் இருந்துருக்க, அந்த இடத்துல வரக்கூடிய பலன் அதுவும் ஒரு காரணம் அந்த பிரயாணத்துல நாம ஈடுபடுவதற்கு. இப்ப போகச்சே ரொம்ப சௌக்கியமா இருந்துருக்கோன்றதுக்கு சொல்ற ஸ்தானை திவ்யை உபஜத குணாம் சந்தனா ரண்யரம்யாம் முக்தா சூதிம் மலையமுரதாம் மாதரம் தட்சிணாசாம்னு சொல்லிட்டு அந்த சந்தனக்காடுகள்ல இருந்து வரக்கூடிய கம்முன்னு வாசனை வரப்போறது, நீ எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணாலும் கூட அந்த பிரயாணத்தினால உனக்கு ஒரு சிரமமும் தெரியாதுன்றத சொல்லி சொன்ன. ஆகையால அதோட போற பர்பஸ் இருந்துட்டு இருக்கேன், அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். அந்த நல்ல காரியத்துக்கு போகச்சே அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்ற. பாகவதத்துல அக்ரூரரை கம்சன் அனுப்பிச்சு வைக்கிறான். கம்சன் என்ன இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறான்னாக்க, திருவாயிரபாடியில கண்ணனும் பலராமனும் இருந்திருக்க, அங்க திருவாயிரபாடியில வச்சே கண்ணனையும் பலராமனையும் வதம் பண்ணிடணும்னுட்டு எத்தனையோ ராட்சதர்களை அனுப்பிச்சு பார்க்கிறான். பூதனையிலேருந்து ஆரம்பிச்சு கேசி பர்யந்தமாக பல ராட்சதர்களை அனுப்பிச்சு பார்க்கிறான். ஒருத்தர் கூட திரும்பி வரல, எல்லாரும் கண்ணனால வதம் பண்ணப்பட்டவர்களாக ஆயிட்டா மொத்த பேரும். சரி, அவன் இடத்துக்கு போனாதான் அந்த கஷ்டம், நம்ம இடத்துக்கு கண்ணனை வர வச்சுட்டோம்னாக்க இந்த சாணூரன் முஷ்டிக்கன் இவனெல்லாம் கொண்டு ஏதோ ஒரு பிரகாரமா கண்ணனை வதம் பண்ணிடலான்னு தீர்மானம் பண்றான். சரி, கண்ணனை வரவழைக்கணும், எப்படி வரவழைக்கிறது? யாரையான கூட்டு அவரை போய் அழைச்சிட்டு வர சொல்லுப்பா, வாபா கம்சனே பார்க்கணும்னு நினைக்கிறேன்றத சொல்லி சொல்றார். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெருமாளுடைய கண்ணனுடைய அவதார ரகத்தின் திருவாயிரபடியில் இருக்கிறவர்களுக்கும் தெரியதான் போறது. ஆகையால நந்தகோபருடைய குழந்தை மாத்திரம் இல்ல, இவ வசுதேவர் தேவகியினுடைய குழந்தையும் கண்ணன்றது தெரிய போறது. இப்ப அது தெரிஞ்சவனாக இருந்திருக்கிற கம்சன் அவன் சொல்லி அனுப்பிக்கிறான், அப்பா உனக்கு நல்ல சிரேயத்தை ஏற்படுத்துறேன், அதுக்கோசரம் வர சொல்லுன்னு சொல்லி சொல்றான். யார அனுப்பிச்சு பாக்குறதுன்னு சொன்ன, கண்ணனிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கிறேன், யார் வார்த்தைய சொன்னா கண்ணன் மறுக்க மாட்டேரோ அவரை அனுப்பிச்சு வைக்கணும்னு பாக்குறான். அப்ப அக்ரூரரை அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு பேர் தீர்மானம் பண்ணிட்டார். அக்ரூரருக்கு மாத்திரம் தெரியாதன்னா கம்சன் கண்ணனை நல்ல எண்ணத்துக்காக, நல்ல எண்ணத்தோட கண்ணனை இங்க மதுரைக்கு வரவழைக்கல, கண்ணனை வதம் பண்ணணும்ன்றதுக்காகவே மதுரைக்கு வரவழைக்கிறான்றது அக்ரூரருக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட அவர் அதை அங்கீகாரம் பண்ணிக்கிறேன், நான் போய் கண்ணனை அழைச்சிட்டு வரேன்னு அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவரிடத்துக்கு கண்ணனிடத்துல ஒரு திருட விசுவாசம் இருந்துருக்கு, கம்சனால கண்ணனை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு திருட விசுவாசம். அதோட மாத்திரமில்ல, இன்னொரு விஷயம், தனக்கு இப்ப ஏற்பட போறது ஒரு பெரிய லாபம். என்ன லாபம்னா, கண்ணனை பார்க்க போறோன்றதுதான். அதுவும் சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபமாக எழுந்துள்ள இருக்கிற கண்ணனை நாம இப்ப பார்க்க போறோம். மதுரையில இருந்து இருக்கிறவா யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ராத்திரி அந்த சிறைச்சாலையில பெருமாள் அவதாரம் பண்ணு, அப்படியே மழை கொட்டிந்து, அந்த சமயத்துல வசுதேவர் அந்த யமுனா நதியை தாண்டி திருவாயிரபாடியில கொண்டு விட்டு போயிட்டார். அப்படி போயாச்சு, அப்ப அங்க இருக்கிறவா யாருமே பார்க்கல. அக்ரூரருக்கும் அந்த கண்ணனை சேவிக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு ஆசை, நான் கண்ணனை பார்க்க போறேன் பார்க்க போறேன்னு, எப்படிப்பட்ட கண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டே போறேன். நான் போயிட்டு இருப்பேன், ஒரு பெரிய பாறை மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், பாறை மேல உட்காந்துட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பேன், அந்த கண்ணனை பார்க்க போறேன்னு நான் சொல்லி சொல்றேன். நான் போவேன், துரிந்து போயிட்டு அந்த கண்ணனை பார்த்த உடனே விழுந்து விழுந்து சேவிச்சுட்டே நான் போவேன் அப்படின்னு சொல்றேன்.
ना விழுந்து சேவிச்சிட்டு போறத பார்த்த உடனே கண்ணன் ஓடோடி வந்து நான் சேவிச்சேன்னா என்ன தூக்கி குனிஞ்சி என்ன தூக்கி எடுத்து என்ன அணைச்சிட்டு அக்ரூரா சௌக்கியமான்னு கேப்பார் இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணத்தோட இவர் போறே அங்க போய் தனக்கு பரிபவம் வரப்போறதுன்னு நினைச்சிருந்தாக்க யாரனா போவாளா போக மாட்டா இப்ப அந்த சாரீரகமான சுகம் மானசிகமான சுகம் இது ரெண்டும் இருந்தாதான் நமக்கு அந்த பிரயாணத்திலேயே உற்சாகம் ஏற்படும் இல்லைன்னா பிரயாணத்துல உற்சாகம் ஏற்படாது இப்ப ஹம்சத்துக்கு சாரீரகமான சுகம் போற வழியெல்லாம் உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் ரொம்ப தென்னல் காசு காத்து வீசும் அங்கெல்லாம் சந்தன வாசனையோட இருந்துட்டு இருக்கும் இவ்வளவு தூரம் போனோம்னா கூட போறத்தினுடைய சிரமமும் உனக்கு இருக்காது போற காரியம் இருந்துட்டு இருக்க இது ராஜகாரியம் ஒருத்தருக்கு நல்லது பண்றதான ஒரு காரியம் அதுல ஒன்னும் ரெண்டு தோஷம் வந்தாலும் அது தப்பில்லை இப்படி எல்லாம் சொல்லி ஹம்சத்தை பத்தி சொல்லி சொன்னார் ஆனா இப்ப அதே ஹம்சமே ராமரை பார்த்து கேட்கறதான் प्रयाणोपक्रमे हर्षो मार्गे सर्वत्र सौख्यतः मनःप्रसादः प्रथमं प्रस्थाने सिद्धिकारणम् प्रस्थाने सिद्धिकारणम् அந்த நம்ம போறதுக்கு பிரதான மனப்பிரசாதம் மனசுல ஒரு திருப்தி இருந்தாதான் எந்த ஒரு பிரயாணமுமே சித்தி அடையும் ஒரு அர்த்த மனசோட நம்ம ஒரு பிரயாணத்தை பண்ணோம்னாக்க பலமும் சம்பூர்ணமா இருக்கும் தெரியாது ஆகையால இந்த இடத்துல மனப்பிரசாதம் வேணும் ஹம்சத்துக்கும் மயிலுக்கும் ஆகாதம் ஹம்சத்துக்கு மேகத்தை கண்டா பிடிக்காது மயிலுக்கு மேகத்தை கண்டா உற்சாகம் இப்போ ஹம்சம் சொல்றது இந்த ஹம்சம் சொல்லச்சே ராஜஹம்சம் அங்க ராட்சசையும் ராஜதானியம்னு சொல்லி சொன்ன நான் என்னப்பா ஆகாசத்துல பறக்க போறேன் மனுஷனுக்குமான ராட்சசங்கள்லாம் விரோதியாக இருக்கலாம் தேவதைகளுக்கு விரோதியா இருக்கலாம் என்னென்ன பண்ண போறான் ராட்சசன்லாம் எனக்கு அது ராட்சச ராஜதானிக்கு போறதை பத்தி எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லை சரி அப்ப என்ன பண்றது என்ன சொன்னாங்க எனக்கு விசாரம் என்னன்னு கேட்டேன்னா என்னுடைய ஜாத்திய சேர்ந்தது அந்த என்னுடைய ஜாத்திய சேர்ந்ததா இருக்கிற மயில் மயில்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு தொகையை விரிச்சுண்டு ஆடிண்டு இருக்கிற இடமாக அந்த லங்கை இருக்கு லங்கையும் ரொம்ப ரமணீயமான பிரதேசம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை இன்னைக்கும் லங்கை வந்து ரமணீயமான பிரதேசம் தான் அங்க இருக்கிற மரங்களும் செடிகளும் அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே ரொம்ப ரமணீயமான பிரதேசம் இப்படிப்பட்ட ரமணீயமான பிரதேசத்துல வரைச்சே அந்த மயில்கள்லாம் வரைச்சே மயில்கள்லாம் எனக்கு எதிரியானவை அப்ப அவளுடைய ஒரு நிறைவு அந்த எதிரிகளுடைய நிறைவு அங்க மொத்தம் எதிரிகளாக இருக்கிற மயிலே மொத்தம் சூழ்ந்து இருந்ததுன்னாக்க அந்த இடத்துக்கு போய் எனக்கு பிடிக்காத இடத்துக்கு ஒன்னு போக சொல்றதுன்றது இருக்க அது அவ்வளவா திருப்திப்படாது யாருக்குமே நல்ல காரியமாவே இருக்கட்டும் அதுக்காக பிடிக்காத இடத்துக்கு பிடிக்காத வாழ்களோட பேசணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அது மனசாகாத ஆகையால அந்த ஹம்சம் சொல்றதுதான் நான் அங்க போறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு இது ராட்சசாளுடைய ராஜதானியை பத்தி எனக்கு விசாரம் இல்லை என்ன சொல்றதா வச்சுண்டு அதுக்கு சமாதானம் சொல்றதாக இந்த ஸ்லோகம் வாசாலானாம் இவஜடதியாம் சத்கோதூரயாதே கைலாசாயத்வைகதவதி क्षिपताहमाश्रितानां सम्मोदस्ते पथि परिणामयति चन्द्रकैरुज्झितानां मेघापाये विपिनशिखिनां वीक्ष्य वाचं यमत्वम् स्वामी कविता की कसिन्धु
இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் இருந்திருக்க சுவாமியினுடைய கவித்துவத்தை பறைசாற்றுவதாக இருக்கு. அந்த ஸ்லோகம் தான் சொல்லல, எல்லாம் தான் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமாக இருந்துருக்கு. அந்த கவித்துவன்றது இருக்க சில 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 சமயத்துல பிரார்த்தனை பண்றது, அரசிகேஷ கவித்துவம் சிறசி மாளிக மாளிகான்னு சொல்லி சொல்றோம். பெரிய கவியா இருந்துருக்கிறவன் பிரார்த்தனை பண்றான். அப்ப நான் ஒருத்தன ரசிகனாக இல்லாதவாள் நடுவுல இந்த கவனம் பண்ணி அந்த ஸ்லோகங்களையோ பாசுரங்களையோ கவனத்தை சொல்லி சொல்ற கவிதையை சொல்றது இருக்க, அந்த ஒரு தப்பு காரியத்தை மாத்திரம் பண்ணாத சிறசி மாளிக மாளிகான்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். அந்த கவனம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அததான் இப்ப சொல்லி சொல்ற சக்கவோ தூரையாத்தேன்னு சொல்ற, ரொம்ப ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல சொல்றது. மழைக்காலம் போயிடுத்து, மழைக்காலம் இருந்ததுன்னா தான் மேகம் நிறைய இருந்துட்டு இருக்கும், மேகத்தை பார்த்தா மயில்களுக்கெல்லாம் உற்சாகம் வரும். ஆகையால அந்த சமயத்துல மழைக்காலத்துல அது தோகையை விரிச்சு ஆடும், அது மயில்கள்லாம் பிரமாதமா சப்திக்கும். அந்த சப்தங்கள்லாம் அந்த மயில் சப்தம்லாம் அவ்வளவா நல்லா இருக்காது, அது ஒரே கர்ண கொடூரமா இருந்துட்டு இருக்கும். அது இருந்தா கூட அந்த அதனுடைய ஆடுறது இருக்க அது ரமணீயமா இருக்கும், ஆண் மயில்களுடைய ஆடுறதுன்றது ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். இப்ப இது எல்லாம் போயிடும். இப்ப மழைக்காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னாக்க மேகம்லாம் போயிடும், மேகம்லாம் கலைஞ்சு போயிடுச்சுன்னாக்க மயில்கள்லாம் அதுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு ஆடுறதுன்றது அந்த சன்னிவேசமே வராது. ஒண்ணு இந்த மயில் இறகுலாம் கூட அப்பப்போ உதிர்ந்துட்டு அப்புறமா வேற வேற புதுசு புதுசா உண்டாகும் போல இருக்கு. அந்த மீதி இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிற்பாடு மயில் இறகுலாம் கொட்டிப்படும், கொட்டிட்டு அதுக்கு அதெல்லாம் எங்கேயோ ஒரு ஏகாந்தமா தனித்தனியா போயிடும். இப்படி கும்பல் கும்பலா இருந்துட்டு உற்சாகமா நர்த்தனம் பண்றதெல்லாம் வரவே வராது. இப்ப மழைக்காலம் போயிட்டு இந்த சமயத்துல நீ போகலாம்னு சொல்ல போற, இதுதான் இங்க சொல்ற விஷயம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக சொல்றது இருக்க, அதுதான் நாம முக்கியமா இப்ப பார்க்க வேண்டிய விஷயம். இந்த திருஷ்டாந்தமா சொல்றது என்னன்னா, கவிஹி சத்கவிஹி ரெண்டு சொல்லி சொல்ற, சன் சச்சப்தத்தினால பிரசஸ்தமான கவி, சிறந்த கவின்னு அர்த்தம். அதோஷ சகுண சாலங்காரோத்தம காவிய நிரர்கள நிபந்தன துரந்தரஹான்னு அர்த்தம். இங்கெல்லாம் இப்பெல்லாம் கூட நிறைய பேர் எத்தனையோ பாட்டெல்லாம் பாடுறா, பாட்டு நாம கேட்கிறோம். இது நிரர்த்தகமான ஒரு சப்தத்தை சொல்லி இதெல்லாம் ஒரு பாட்டு, மொக்கபலான்னு ஒரு பாட்டு, இதெல்லாம் ஒரு கவி, அவளும் பெரிய கவின்னு சொல்லி சொல்லுகிறார். கவி சக்கரவர்த்தின்னு எல்லாம் பேரெல்லாம் போட்டுக்கிறா அவளும். அதோஷ அந்த ஒரு கவனம்ன்றது கவிதைன்றது எப்படி இருக்கணும்னாக்க தோஷம் இல்லாததாக இருக்கணும். சரி, தோஷம் இல்லாத இருந்தா கூட அதுல ஒண்ணும் சாரம் இல்லாத இருந்ததுனாக்க அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அது குணத்தோட இருக்கணும், அலங்காரம் இருக்கணும், அணி அலங்காரம். அதுல ககனம் ககனாகார சாகர சாகரோபமகான்னு சொல்லி சொல்ற, ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவர்னு சொல்லி சொல்ற, ராமருக்கும் ராவணனுக்கும் இருக்கக்கூடிய யுத்தம் எப்படிடா இருக்கும்னு கேட்டா அது இன்னும் சொல்லவே சொல்ல முடியாது. ககனம் ககனாகாரம் தான் சொல்றது. ஆகாசம் எப்படி இருக்கும்னு சொன்னாக்க தம்மாத்துண்டு ஒருக்குள்ள ஒரு ஆத்துல இருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ காண்பிச்சு இப்படி இருக்கும்னு ஆகாசம் சொல்ல முடியுமாண்ணா? ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். சமுத்திரம் எப்படி இருக்கும்னா ஒரு குளத்தை காமிச்சு சமுத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? இப்படி அந்த மாதிரி தான் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவர்னு சொல்லி சொல்ற, இது அப்படியே இந்த ஸ்லோகத்தை அப்படியே, இது வால்மீகி சொல்ற ஸ்லோகம் இது, அது அப்படியே காளிதாசன் போட்டிருக்கோம். இதெல்லாம் தான் மகாகவியினுடைய ஒரு பிரயோகம் விசேஷம்.
அதுல உபமா அலங்காரம் ரூபக அலங்காரம்னு சொல்லிட்டு ஒரு கவனம் கவிதைன்னு சொன்னோம்னா அதுல அலங்காரங்கள்லாம் இருக்கணும். அது அலங்காரத்தோட கூட அலங்காரோத்தம காவிய நிறங்கள நிபந்தன துரந்தரகம் சொல்றோம். அது தானா வரணும், அது பிரயத்தனப்பட்டு எல்லாம் வர முடியாது, வந்தாக்கா அது ஒரு கவி இல்லை. சில சமயத்துல சரம ஸ்லோகம் எழுதணும்னு சொல்லிட்டாள்னா அல்லாடுவா, பெரிய வித்வானா இருப்பா, இவ எழுதத்துக்குள்ள பொறும்பொருள்னு ஆயிடும் அவளுக்கு. அதுல எத்தனையோ விரதபங்கம் யதிபங்கம் சப்தத்துல தோஷம் இப்படி எத்தனையோ வந்துடும் இந்த ரெண்டு ஸ்லோகம் தம்மா தொண்டு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் எழுதுறதுக்குள்ள. அப்படி எல்லாம் வரக்கூடாதான், அந்த கவின்றது இருக்க தானா வரணும், சரளமா இருக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாதான் அதுக்குதான் சத்கவின்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட சத்கவிகளாக இருக்கிற ஒரு ஸ்தானத்துல மீதி பேர் ரெண்டும் கிட்டனா ஜடமா இருந்துட்டு இருக்கிறவா மூர்காலாக இருந்துட்டு இருக்கிறவா வாயை தாக்க மாட்டான். அவ எதிர எங்க இருந்து கவனம் பண்றது, தன்னுடைய கவின்னு எத்த சொல்றது, வாயை திறக்கிறதுக்கு வழியே கிடையாது. இப்படி சொல்லி சொல்ற, வாசாலானாம் இவஜடதியாம் சத்கவௌ தூரயாதே, சத்கவௌ தூரயாதே என்பதாக சொல்ற. இந்த சத்கவிகளாக இருந்திருக்கிறவன் தூரயாத்தே சதி, சத்கவியானவன் அர்த்தம். அவன் இல்லாத ஒரு சமயத்துல ஜடதியாம், அவ மூச்சு காத்து கூட படாத ஒரு இடம், தூரயாத்தே ரொம்ப தூரம் போயிட்டான். ஏன்னா இவனுடைய கவி, இவனுடைய கவனம் எல்லாம் கவிதைகள்லாம் அந்த சத்கவிகளுடைய சபையில எடுபடாது. ஆகையால இவன் போயிடுறான்னா ஜடதியகான்னு சொல்லச்சு, ஜடம்னா ஸ்தப்தமாக இருந்துட்டு இருக்கிறது, அந்த புத்தி இருக்க அது ஸ்தப்தமாக இருந்துட்டு இருக்கு. புத்தி ஸ்தப்தமா ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதுல ஒன்னும் அந்த புத்தியில மேல மேல ஒரு பிரதிபையே தோணல. அவள்லாம் ஜடதியகன்னு மூர்கால சொல்லி சொல்ற. அவ மாதிரி அவன் சத்கவிகள் சன்னிவேசத்துல சன்னிதியில மூர்கள்லாம் எப்படி தூரத்தாக சத்கவிகள்லாம் போன பிற்பாடுதான் மூர்கள்லாம் தாம் பாட்டுக்கு தம் வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பான். அந்த மாதிரியான ஒரு சன்னிவேசம் இப்போ உனக்குன்னு அர்த்தம் சொல்ல போறே. வாசாலானாம் இவ, இந்த தூர் ஜடதியாம் வாசாலானாம் இவன்னு சொல்லச்சு, வாக்குக்கு ஒரு வாசாலமாக இருக்கிறதுனாக்க நன்னா பேசுற ஒரு சாமர்த்தியத்ததாக இருந்துட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு கணக்கு புத்தியில பிரசரம் இல்லாத போயிடுத்தோம்னாக்க மூணு நாலு பதங்களை சேர்த்து கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியாதபடி நமக்கு இருக்கும். அப்படியே நாம பண்ணமானவான கூட நமக்கு அந்த ஜடதியாக இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு பரிகாசாஸ்பதமாக இருந்துட்டு இருக்கும் அவ பண்ற ஒரு ஸ்லோகங்களோ கவனங்கள் கவிதைகள்லாம். ஆகையால இந்த சத்கவிகளாக இருக்கிறவாளுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் என்னென்னலாம் தேவைப்படுறது சொன்னா, வார்த்தைகளுக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு வழி இருந்துட்டு இருக்கா. நல்ல மேதையோட இருக்கிறவாளுக்கு த்வேவர்த்மனே கிராந் தேவ்யாஹ சாஸ்திரஞ்ச கவிவர்த்மச, சரஸ்வதியினுடைய வார்த்தைகளுக்கு ரெண்டு வழி, வாக்குக்கு ரெண்டு வழி இருக்கா, ஒரு வழி சாஸ்திரம் இன்னொரு வழி கவின்னு சொல்லி சொல்றது. பிரஜ்ஞோபஜ்ஞம் தயோராத்யம் பிரதிபோஜ்ஞம் அந்திமம், நல்ல ஜானம் வேணும் சாஸ்திரத்துல வேணும்னாக்க, கவியா இருக்கணும்னாக்க பிரதிபை வேணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிரதிபைன்னு சொல்லி சொல்றது. தோணணும், இந்த வஸ்துவை பார்த்த உடனே
எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு தோணணும். இப்போ ஸ்மிருதி இதுல ஒவ்வொன்றும் இந்த நம்ம இந்த ஞானத்துல ஒவ்வொன்றும் விஷயத்தை சொல்லி சொல்லிட்டு வர எதது என்னன்றதை பத்தி சொல்ற. இங்க பிரதிபம் புத்தி ஞானம் இப்படி எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, இதுல ஸ்மிருதிஹின்னு சொன்னோம்னா ஸ்மிருதின்னா ஞாபக சக்தி, அதாவது அதீத விஷயமாக ஏற்கனவே நடந்த நிகழ்வு இல்ல ஏற்கனவே வாசிச்சோம்னாக்கா அந்த வாசிச்சதை மனசுல வச்சுட்டு இருக்கிறது இருக்க அது ஸ்மிருதின்னு சொல்லப்படுகிறது. மதிஹி ஆகாமி கோச்சர, மதிஹின்ற சப்தத்தினால சொல்லச்சே இது என்ன அடுத்தது என்ன நடக்கும்னு பத்தி சொல்லக்கூடியதான விஷயம் இருக்க ஞானம் இருந்திருக்க அது மதின்னு சொல்லி சொல்றது. புத்திஹி தாத்காலிக்கு புத்திஹின்னு புத்தி சப்தத்தினால சொல்லப்படுவது என்னன்னா அந்த சமயத்துல இருக்கக்கூடியது இருக்க அதுதான் புத்தின்னு சொல்லி சொல்றது. பிரஜ்ஞா திரைகாலிக்கு மதான்னு சொல்றது. பிரஜ்ஞான்றது என்னன்னா மூணு காலத்திலையும் இருக்கணும், ஏற்கனவே வாசிக்கச்சே கிரகணம் இருக்கணும், அந்த கிரகிச்சின்றத மனசுல நினைச்சுக்கணும், அத எப்படியுமே மனசுல தாரணம் இருக்கணும், தரிச்சத்தை இப்ப ஸ்மரணம் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல தற்காலமாக பாவியிலையும் இப்படி நடந்ததுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி இந்த பிரஜ்ஞைன்றது திரைகாலிக்கமாக மூணு காலத்திலையும் இருக்க வேண்டியதாக இருந்திருக்கு. பிரஜ்ஞாம் நவநவோன்மேஷசாமியும் பிரதிபாம் விதுகுன்னு சொல்றோம். அந்த பிரஜையிலேயே கூட அப்பப்ப புதுசு புதுசா தோன்றது இருந்துருக்கு பாருங்கோ, அதுக்குதான் பிரதிபேன்னு பேரு. இப்படி பாக்குறது பார்த்தவொன்னே தோன்றது. இது எல்லாருக்கெல்லாம் ஏற்படாது இது. ஆகையால இது யாரிடத்துல அதிகமாக இருந்துருக்கோ அவன் தான் கவியாக ஆவான், மீதி பேர் கவியாக ஆக மாட்டான். ஆகையால சுவாமி தேசிகன் நிரர்கள நிபந்தன துரந்தரான்னு சொல்லு, ஒரு ராத்திரியில ஒரு யாமத்துல ஆயிரம் ஸ்லோகம் எழுதியிருக்காருனாக்க அவர் மகாகவி, அவர் தான் சத்கவி. ஆகையால சத்கவோ தூர யாத்தே, இப்படிப்பட்ட சத்கவியாக இருந்திருக்கிறவா தூர போயிட்டாள்னாக்கா அவ இல்லாத ஒரு சமயத்துல என்ன அர்த்தம். அதுல என்ன சொல்றேன்னா இது சாதாரணமா சொல்றது சாஸ்திரேஷு ஹீனாக கவையோ பவந்தி, கவித்வஹீனாக பௌராணிக்காக பவந்தின்னு சொல்லி சொல்ற, புராண பட்டாகன்னு சொல்லி சொல்ற. சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தே சலன காரணம்னு சொல்றவா, இந்த சாஸ்திரத்துல பிரயாசப்படுத்த முடியாதவாளாக இருந்திருக்கிறவா கவிகளாக ஆறார்னு சொல்லி அந்த சாஸ்திர ஜானத்தை பிரதானமா சொல்றவாளுடைய பட்சம் அது. ஆனா கவிகள்லாம் அதை ஒத்துக்கிறது இல்லை. எவ்வளவு வேணா சாஸ்திரம் சொல்லட்டும் வாசிக்கிட்டோம், எவ்வளவு வேணா தெரிஞ்ச வேணா இருக்கட்டும், கவனம் பண்றதுன்றது சுலபம் இல்லைன்னு இவாளுடைய பட்சம். சரி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாஸ்திரம், அதுக்காக தான் முதல்லயே நாம சொல்லி சொன்னோம் சாஸ்திரம் கவனம் ரெண்டும் சரஸ்வதியினுடைய வாக்குக்கு ரெண்டு வழியாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஆகையால் தான் சுவாமி தேசிகன் கவி தார்க்கிக சிம்ஹம், கவி சிம்ஹம் மாத்திரம் இல்ல தார்க்கிக சிம்ஹனாகவும் எழுந்தொழி இருந்திருக்க. ஆகையால சுவாமியினுடைய வார்த்தைகள்லாம் ஏற்பட்டது நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கவனத்துல ரொம்ப அதுவும் கவனம் பண்ண சாஸ்திர ஞானமும் அதிகமா வரல, கவனமும் சரியா வரலன்னாக்க என்ன பண்ணலாம்னா புராண பட்டாக இப்படி ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு பத்து பேர் கேட்கிற மாதிரி பண்ணிட்டு இப்படி போயிட்டு இருக்கிறது இருக்க இது அவளுடைய விஷயம். அதுலயும் அது மாத்திரம் சுலபமா இருக்க, அதுலயும் எவ்வளவு கஷ்டமா இருக்க, அதுலயும் இவளுக்கு ஒரு தேர்ச்சி இல்லாத போயிட்டுனாக்க அவ என்ன பண்றதுன்னா கிருஷிவளாக பவந்தி,
பயிர் தொழில் பண்ணி ஏதாவது போய்ச்சிக்கலாம்னு பார்க்குறாங்க. பயிர் தொழில் பண்ணோன்னா அதுலேயும் எத்தனையோ அதிவிருஷ்டினால நாசம் போடுறது, மழை பெய்யாதனால வேணா போயிடுறது, இப்படி எல்லாம் போய் அதில் போய் சக்சஸ்ஃபுல்லாக வெளில வருதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு. பக்னாகிருஷே பாகவதா பவந்தின்னு சொல்லியிருக்காரு. அந்த கிருஷியிலையும் பக்னமாக போயிட்டாருன்னா பாகவதாக ஆயிட்டாருனாக்க அவள் பாடு சௌக்கியம். எந்தெந்த கோவிலில் எந்தெந்த ஊரில் உற்சவம்லாம் நடக்கிறதோ அந்த ஊருக்கெல்லாம் உற்சவம் போயிட்டு முன்னையே அங்குரார்ப்பணத்துக்கு போயிட்டு விடாயத்து வரைக்கும் இருந்துட்டு சத்யாராதனை பண்ணுற இடத்துலாம் சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக பெருமாளை சரிச்சுட்டு வந்தன்றிருக்கலாம் பார்த்தீங்கன்னா பாகவதா பவந்தி. இது ஒரு சாட்டுவாக சொல்கிற ஒரு ஸ்லோகம் இது. எதுக்காக இவ்வளோ வார்த்தையும் சொல்கிறோம்னா சர்க்கவோ தூர யாத்தேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் இது மொத்தம். இதனுடைய வார்த்தைக்கு காரணமே சுவாமி தேசிகனுக்கு அந்த கவித்துவத்தினுடைய ஒரு கட்டம் தெரியும். ஆகையில் இதுக்கு வேணும்னாக்க பிரம்மஜானம் வேணும், சதாச்சாரிய கட்டாட்சம் வேணும், ஜன்மாந்தர சுக்ருதம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் சத்கவியாக ஆக முடியும், இல்லைன்னா சத்கவியாக ஆக முடியாது. கவியாக கூட ஆனாலும் ஆயிடலாம், ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க சத்கவியாக ஆக முடியாது. இதுதான் சத்தியமான விஷயம். இப்போ வாசாலானாம் இவஜடதியாம் சத்கவோ தூரயாத்தே கைலாசாய தொய் கதவதி க்ஷீபதாம் ஆசிரிதானாம். கைலாசாய தொய் கதவதி ஹம்சத்தை பார்த்து சொல்ற, நீ கைலாசத்துக்கு போயிருக்கச்சே அப்பதான் இதுகள்லாம் ரொம்ப தூரம் இருந்துட்டு. ஹம்சம் இருக்கிற இடத்துல மயிலுக்கு ஒன்றும் காரியம் இல்லை, மயில் எடுபடாது. மயிலினுடைய வார்த்தையோ மயிலினுடைய சஞ்சாரமோ எதுவுமே எடுபடாது, அழகோ எதுவுமே எடுபடாது. நீ இல்லாத இருக்கச்சே தான் இதெல்லாம் அமக்கலம். நீ கைலாசத்துக்கு போயிருக்க, கைலாசத்துல என்ன பண்ண போறேன்னா அங்கதான் மானசரோவர்னு ஒரு ஏரி, பெரிய ஏரிக்கு சம்பிரஸ்திதா மானச வாசவலுப்தான்னு சொல்லி சொல்ற. கைலாசத்துல தான் மானசரோவர்னு அந்த சரஸ் இருந்துருக்கு. கைலாச பர்வதே ராமா மனசா நிர்மிதம் சரா பிரம்மணா நரசோர்தூல தேனே தம் மானசம் ஸ்மரஹா. பிரம்மா மனசினாலே, மனசினாலேயே ஒரு பெரிய குளத்தை நிர்மாணம் பண்ணேரா, அந்த குளத்துக்கு தான் மானசரோவர்னு பேரு. அந்த மானசரோவரத்தினுடைய கரைகளில் தான் ஹம்சம் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்குமா, ஹம்சங்களுக்கெல்லாம் ஸ்தானமாக இருந்துருக்கு. அந்த இடத்துல நீ பட்டு போயிட்ட, அப்போ என்னாச்சு, இதெல்லாம் அமக்கலமா லங்கையில குதிச்சுருக்குது இந்த மயெல்லாம். அப்போ மேகாவிரதமாக இருந்துருக்கு, மழைக்காலமாக இருந்துருக்கிறதுனால இதுகளுக்கும் சந்தோஷம், எல்லாம் வாஸ்தவம் தான். கைலாசாய த்வயி கதவதி க்ஷீபதாஹம் ஆஸ்ரிதானாம், க்ஷீபதாம் ஆஸ்ரிதானாம். அதாவது இந்த சத்கவிகள்லாம் கணக்கு இருந்திருந்தான்னாக்க அவள்லாம் அந்த சத்கவி சாநித்தியத்தில் பார்த்தோம்னாக்க இவன் இருக்க முடியாதுன்னு, மீதி பேர்லாம் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ இவன் மொத்த பேரும் ரொம்ப தூரம் போயிட்டா, இவன் இல்லாத போயிட்டாள்னாலே அவளுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம். தன்னை பிடிக்கிறவ யாரும் கிடையாதுன்னுட்டு அவள்லாம் மதமேறினவாளாக இருந்துட்டு இருப்பாளாம். யாரு ஒன்றும் தெரியாதவெல்லாம் குதிக்க ஆரம்பிப்பா. இவா குதிக்கிறது பெரியவா, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எல்லாம் அமக்களமா உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அங்க யாரான மகான் தெரிஞ்சவாளா வந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே அடங்கி போயிடுவா, பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவா. அந்த மாதிரி இவாள பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அர்த்தம் இங்க. இப்ப இந்த சத்கவிகளுடைய சந்நிதியில வரச்சே இவ வாய்மூண்டு இருந்துருவா. சத்கவிகள் இருக்கிற சமயத்துல அதான் சன்னதியிலே இவ வாய்மூண்டு போயிடுவா. சத்கவிகள் இல்லாத சமயத்துல ஒரு பட்டாட்டோப்பம் பண்ணுவான்னு அர்த்தம்.
கஷேபதாம் ஆசிரிதானாம் இந்த மதமேறிய ஒரு தன்மை இருந்துருக்க இதை ஆசிரியச்சவர்களாக இருக்கு கர்விஷ்டமான இருந்துருக்கிறவா பெரிய கவிகளுக்கெல்லாம் கர்வம் இருக்காது இது தம்மா தொண்டு ஒவ்வொன்றும் எதனா பண்றாள அவளுக்கு தான் கர்வம் அதிகமாக இருந்துருக்கும் அவளுக்கெல்லாம் வரச்சே அப்ப என்ன பண்ணுவா வாசாலானாம் விபின சிக்கினாம் இப்ப வாசாலாக இவா பேசுவா பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க அசலார தூஷணம் பண்ற மாதிரி வார்த்தையா இருந்துருக்கு இதை வந்து சத்கவிகளா இருக்கவன் அப்படி பண்ண மாட்டாள்வா இவ வந்து இது திடீர்னு ஒரு பேசவே தெரியாத ஓமையா இருந்துருக்கவன் அவன் ஏதோ ஒன்று ஏதோ பேசுறானே அந்த மாதிரி வார்த்தை தான் இந்த சத்கவிகள் எதிர ஆனா இவன் எண்ணத்துல எப்படி இருக்கும்னாக்கா தான் தான் பிரமாதமா பேசுறதா இவன் நினைச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரியா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னாக்க நீ கைலாசத்துக்கு போன உடனே இங்க நடந்தது மொத்தமே வேற ஆயிடுதுன்னு சொல்ற மேகாபாயே இதுல ஒவ்வொன்னத்தையும் ரெண்டுத்திலயும் அன்வைக்கணும் இந்த பூர்வார்த்தம் முழுக்க இதுல விபின சிக்கினாம்னு சொல்லச்சு விபினம்னா காடு காட்டுத்தி அந்த காட்டுத்தி எங்க பார்த்தாலும் பரவும் இந்த மரத்தை தான் அழிக்கலாம் இந்த செடியை தான் அழிக்க கூடாதுன்றதெல்லாம் இது முள்ளு செடி இது சந்தன விருட்சம் ரெண்டும் பார்க்காதது எல்லாத்தையும் போட்டு அழிச்சிடும் அந்த மாதிரி இந்த மூர்கன் ஜடமதியாக இருக்கிறவாளுடைய வார்த்தை இருந்துருக்க எல்லாத்துக்குமே விபரீதமாக இருந்துருக்கும் இவ ரெண்டு பேரும் உயிர் பிரியாத அதாவது ஒத்தருக்கு ஒத்தர பிரியாத தோழர்களாக இருந்துருக்கா அதுக்கு எப்படிடா திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்படின்னா நகையும் நகமும் சதையும் மாதிரி இருக்கான்னு சொல்லி சொல்றா இப்ப இந்த திருஷ்டாந்தம் சொன்னோம்னாக்கா இது நன்னா இருந்துருக்கு இல்ல இதே மாதிரி திருஷ்டாந்தம் நீச்சல் திருஷ்டாந்தமா ஒருத்தம் சொன்னான்னு வச்சுக்கோங்க கூட சாக்கடையும் புழுக்களும் மாதிரி சாக்கடையும் கொசுவும் மாதிரி அவ ரெண்டு பேரும் பிரியாதவாளா இருந்துருக்கான்னு சொன்னா யாரானா இதை ரசிப்பாள ரசிக்க மாட்டார் இந்த மூர்கானுடைய புத்தி மொத்தம் இப்படிதான் போயிட்டு இருக்குமா விபரீதமா தான் போயிட்டு இருக்கான் இது நல்லதை சொல்றமா கெட்டதை சொல்றமான்னு தெரியாது அவளுக்கு நல்லது சொல்றதா நினைச்சுண்டு கெட்டதா சொல்லிட்டு இருப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அதே மாதிரி கொடுக்கிறவன் இருக்கச்சேதான் இவளுக்கெல்லாம் ஒரு புகழ் ஏற்படும் இதை ரசிக்கிறதுக்கே இவன் சொல்றதே நன்னா இல்ல இதை ரசிக்கிறதுக்கும் ஆள் இல்லாத போயிட்டான்னாக்க அப்ப கொடை வள்ளெல்லாம் இருக்கிறவன் யாரும் இல்லாத போயிட்டான்னாக்க அப்ப இவாளுக்கு என்ன வரும் இந்த பொன்னாடை போத்துவாளன்னு எதுவும் பொண்ணால அந்த காலத்துலதான் மைசூர்ல ரொம்ப விசேஷமா சொல்லுவா ஜோடி சால்வை கொடுக்கறதுன்னு வித்வத் பரீட்சை பாஸ் பண்ணாக்க ரெண்டு சால்வை அதுவும் அந்த பண்டிட் சால்வைன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோம் இந்த சால்வை மாங்காய்லாம் போட்டு அமக்களமா இருந்துட்டு இருக்கோம் அந்த வித்வத் பரீட்சை கொடுத்தவாதான் அந்த சால்வை எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாரும் எல்லாம் போட்டுக்கூடாது இப்ப பார்த்தோம்னா எல்லாரும் எல்லா சால்வையும் போட்டுருக்க அந்த காலத்துல காதுல சங்கு சக்கரம் போட்டுக்கிறதே கூட பெரிய மகான்களா இருக்கவாதான் காதுல சங்கு சக்கரம் போட்டுப்பா இப்ப எல்லாம் போறது வரதெல்லாம் சங்கு சக்கரம் போட்டுக்கிறேன் காதுல இதுக்கெல்லாம் ஒரு ஒரு தகுதி வேணும் இங்க பார்த்தோம்னா யாரு பொன்னாடெல்லாம் கொடுக்குறவா இல்ல இருக்கு எல்லாம் போயிட்டுவா இப்படி ஒரு சன்னிவேசம் அவ இப்ப ஒருத்தர் கொடுக்குறவா இல்லைன்னா அவளும் எல்லாரும் பட்டு போயிடுவாள் இல்லையோ அதே மாதிரி சன்னிவேசம் தான் இப்போ மயில்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் கைலாசாய த்வயி கதவதி க்ஷேபதாம் ஆஸ்ரிதானாம் சம்மோதஸ்தே பதி பரிணயேதி சந்திர கைருஜிதானாம் சந்திரகை ருஜிதானாம்னு சொல்லி சொல்லிட்டு இது என்ன ஆகும்னா இப்ப மயிலுக்கு எடுத்துட்டவனாக்க இப்ப மேகங்கள்லாம் மேகாபாயே மேகங்கள்லாம் போயிடுத்து போன பிற்பாடு அந்த இடத்துல இருக்கிறதுன்றது இல்லாத எங்கேயோ தேனம் போயிடுத்து தனியா போயிடுத்து இந்த சப்தங்கள் மயிலினுடைய சப்தங்களும் எப்படி இருக்கு என்ன கேட்டோம்னாக்க அது வாசாலானான்னு சொல்லச்சு
அது கேக்கா காக்கா காக்கான்னு அது ஒரு மாதிரி அது காக்கா சப்தத்தை காட்டிலும் கொஞ்சம் இதுவா இருக்கும் அவ்வளவுதானே தவிர மயில் சப்தம் ஒன்றும் நன்னா இருக்காது அது கத்தின்ட்டு இருந்துட்டு இருக்கும் அந்த மழை கணக்கு போயிடுச்சோம்னாக்கா அது சப்திக்கவும் சப்திக்காது மயில் அகவும்னு சொல்லி கத்துக் கொடுப்பா சின்ன வயசுல வரைச்சு அந்த மயிலினுடைய சப்தத்துக்கு அகவுடல்னு பேரு அதுவும் இல்லாத போயிடும் தோகைகள்லாம் வேற சிறகுகள்லாம் அப்படியே உதிர்ந்து போயிடும் அது இது விபின சிக்கிகள்னா காட்டு மயில்கள் இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீ எல்லாம் போய் வாச்சம் அந்த அதனுடைய வாக்கெல்லாம் வாச்சம் யமத்துவம்னு சொல்றது யமநியம பிராணாயாமம்னு சொல்லுச்சு யமம்னாக்க ஒன்னும் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறது அது கத்தாம ஒரு பக்கமா போய் ஒதுங்கி இருந்துட்டு தான் அது அதை பார்த்த உடனே உனக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும் என்பதாக சொல்ற சம்மோதஸ்தே பதி பரிணயேதி சந்திர கைஹி ருஜிதானாம் மேகாபாயே விபின சிகினாம் வீட்ச வாசம் யமத்துவம் இல்ல என்ன ஒரு விசேஷம்னாக்க சத்கவிகளாக இருந்திருக்கிறவாளால இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறது விபரீதமா பேசுறது இப்படி பேசுறவாள் நடுவுல போறதுக்கே அவளுக்கு பிடிக்காது நல்ல மனுஷாளுக்கு அதே ரீதிதான் இங்கேயும் சொல்லி சொல்ற உனக்கு பிடிக்காதுன்றது ஆகையால நான் போலேன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக அந்த சன்னிவேசம் உனக்கு ஏற்படாது கொடுக்குறவா இப்ப இந்த தத்தக்கா பத்தக்கார்னு பேசுறவா ரெண்டும் கட்டானா கவியா இருக்கிறவாள்லாம் தன்னுடைய ஒரு ஞானத்தை அதாவது இது முட்டாள்தனத்தை பிரகாசனம் பண்றதுக்கு அதை கேட்கறதுக்கு ஒருத்தன் இருந்தாதான் அதை பிரகாசனம் பண்ணுவா அந்த கேட்கறதுக்கு ஆளில் அதை போயிட்டுனாக்க இவனும் போயிட போறான் இத்தனை பாட்டும் சினிமா பாட்டு இத்தனை பாட்டு பாடுறது அவனும் பெரிய கவி கவின்னு சொல்லிக்கிறான் அதை முக்கபலான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கவே தான் அது பெரிய சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பாட்டாடான்னு ஒருத்தன் காரி உமிஞ்சான்னாக்கா இது யாரும் கேட்கறவன் இல்லாத போயிட்டான்னு அவன் வந்து அந்த பாட்டே பாட மாட்டான் இப்ப உனக்கு அந்த மாதிரி சன்னிவேசம் தான் இவெல்லாம் தூரம் போயாச்சு இப்ப நீ அந்த இடத்துல போனேன்னா நீ சந்தோஷமா இருப்ப அந்த சத்கவிகளுக்கு போன சிறப்பு ஏற்படுற மாதிரிதான் ஹம்சத்துக்கும் இப்ப மயில்கள்லாம் தூரம் போயிட்டதுனால ஒரு சிறப்பு ஏற்பட போறது நீ போகலாம் உனக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் சரீரத்துக்கும் ஆனுகூல்யம் ஏற்படும் எல்லா விதத்திலையும் இந்த பிரயாணம் உனக்கு ஏற்றதுதான் ராமர் ஹம்சத்துண்ட சொல்லி சொல்றேன் வாசாலானாம் இவ ஜடதியாம் சத்கவோஹ தூர ஜாதே கைலாசாய த்வயி கதவதி க்ஷீபதாம் ஆஸ்ரிதானாம் சம்மோதஸ்தே பதி பரிணமேதே சந்திரகைருஜிதானாம் மேகாபாயே விபின சிகினாம் வீட்ச வாசம் யமத்வம் இப்போ ஆச்சாரியன் விஷயத்துல ஒரு பிரசக்தி பெருமாள் ஆச்சாரியால போய் இந்த சம்சுத்தியில இருந்திருக்கிறவா எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி எல்லாரும் பண்ணுங்க ரட்சணம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறப்பா இந்த பிரகிருதியில மொத்த பேரும் துஷ்டால தானே இருந்துருக்கா யார் நல்லது கேட்கிறவாளும் நாம சொன்னாலும் நல்லதை சொல்றவாளும் இல்லை சொன்னாலும் கேட்கிறவாளும் இல்லை இகசந்தோ நவாசந்தின்னு சீதா பிராட்டி சொல்லி சொல்ற இப்ப இங்க சதோவான் அனுவர்த்ததுன்னு இப்ப இந்த லோகத்துல யாருமே நல்லவாளே இல்லையா அதாவது இந்த லோகத்துல என்ன லங்கையில இப்படி ராவணன் துராத்மனா பிறன் மனைவியின் இடத்துல ஆசைப்பட்டு என்ன கொண்டு போய் அந்த புறத்துக்கு வான்னு கூப்பிடுறானு இந்த ராவணனுக்கு யாரன்னா நல்ல வார்த்தை சொல்றதுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்லாத போயிட்டாளா சந்தோ ந வாசந்தி சதோவா நானும் வர்த்தசே அப்படி இருந்து கூட இவன் தான் கேட்காத போயிட்டானா என்ன சன்னிவேசம் தெரியலையேன்னு சீதா பிராட்டி சொல்ற
அந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற நிலையில நாம போய் நல்லது சொன்னாக்கா யார் கேட்க போறா, இது எங்க போறது என்று ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம் இல்லையோ. இப்ப ஆச்சாரியால் ஹம்சஸ்தானத்துல ஆச்சாரியால் இருந்துருக்கா, அப்ப பார்த்தோம்னா என்ன ஆகும்னா இங்க ஏதோ பொய்ச்சமயங்கள்லாம் வேற வேற மதங்கள்லாம் நிறைய பேர் இருந்துருக்கா, அவெல்லாம் நம்மள என்ன பரிபவிப்பாளோ என்ன நினைக்கிறது இருக்கு. அடடே இவளுடைய ஆட்டம் மொத்தம் எதனால வந்திருக்குன்னாக்கா, பிரம்மஜானத்தோட இருந்துட்டு இருக்கிற கவிகள் யாரும் இல்லாததுனாலதான் இவெல்லாம் அமுக்கலம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரம்மஜானத்தோட இருந்துட்டு இருக்கிற கவிகள் வந்துட்டாள்னாக்கா இவ மொத்த பேரும் ஓடி போடுவா, இருந்த இடம் தெரியாத போயிடுவா. ஆகையால இவெல்லாம் இருக்க மாட்டா. யாரெல்லாம் ஞானானுஷ்டான வைராக்கியத்தோட இருந்திருக்கிற ஒரு ஆச்சாரியன் இருந்தாக்க அவ எதிர இவெல்லாம் கிட்டையே வரமாட்டான். ஆகையால நீ விசாரப்படவே வேண்டான்னு அர்த்தம் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற சம்மோதத்தை பதிபரிணமயத்தை சந்திரகைக்கு ருச்சித்தானம், சந்திரகை ருச்சித்தானம். இந்த சந்திரகம்னாக்க மயில் தோகைகளுக்கு பேரு, சந்திரகம்னு பேரு. இப்போ இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வந்துட்டாள்னாக்க அவளிடத்துல போய் அர்த்தகாமங்களை பத்தி கேட்கறதோ அல்லது மீதி பத்தி கேட்கறதோ எதுவுமே வரப்போறது இல்லை. அவள்கிட்ட மொத்தம் வரணுமானாக்க மோட்ச மார்க்கத்தை தான் கேட்க போறா எல்லாருமே. ஆகையால எல்லாமே விட்டு போயிடும், மீதி எல்லாம் போயிட்டு வந்திருந்தது. இந்த சமயத்துல உனக்கு ஒரு கௌரவம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். அதில் ஆச்சாரியால் போறதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். சமோதத்தை பசி பரிணமே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாளா இருந்திருக்கிறவா, நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்திருக்கா. அவளிடத்துல போய் நாம அல்பமான விஷயங்களை கேட்கறதே தப்பு. அந்த ஆச்சாரியத்துல கொண்டு போய் கொடுத்து இது பொண்ணுக்கு ஜாதகம் பிறந்திருக்கா பாரு, எப்ப கல்யாணம் ஆகுமா பாரு, எப்ப எனக்கு உடம்பு தாவளி ஆகும் பாருன்றதெல்லாம் அதுக்காகலாம் இல்லை. ஆச்சாரியாளா இருந்துட்டு இருக்கிறவா, நமக்கு க்ஷேமத்தை பிரார்த்திக்கிறவா, பெருமாள்டோட பேசுறவாள் அவள்லாம். அந்த பெருமாளிடத்துல நமக்காக பேசி நமக்கு எது க்ஷேமமோ அந்த க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறவாளா தான் ஆச்சாரியாளெல்லாம் இருந்துட்டு இருக்கா. ஆகையால அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் உனக்கு வந்துடப்போகுது. இந்த அர்த்தகாம பரவலாக இருந்திருக்கிறவாளா இருந்தாள்னாக்கா அவளோட சம்ஸ்கிருதி இருந்ததுன்னா கஷ்டம். இப்படி பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறவாள் நடுவுல அந்த ஆச்சாரியால் ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானத்தோட இருக்கிற ஆச்சாரியாளை பார்த்தோம்னாக்கா பார்த்த மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிட போறது. அவளை பார்த்து நம்ம ஒன்றும் கேட்கணும்னு கேட்க போறது இல்லை, நமக்கு அனுகிரகம் இருந்தா போறோம்னு தான் நம்ம நினைக்க போறோம். அந்த ஸ்திதி தான் ஹம்சத்துக்கு நேரிடுறது. இங்க ஹம்சஸ்தானத்துல இருக்கிற ஆச்சாரியாளுக்கும் அந்த ஸ்திதி தான் ஏற்பட போறதுன்றது இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தெரிவிக்கிறார். இங்க வரைச்சு காளிதாசனுடைய ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் ஆரம்பம் ஒவ்வொரு மாதிரியா இருந்து அப்புறம் பார்த்தோம்னாக்க அவனுடைய கட்சி வேற இவனுடைய கட்சி வேற அந்த மாதிரி ரெண்டு விதமாவும் ஆறுது. இங்கேயும் பார்த்தோம்னாக்க தாஞ்சாவசியம் திவசகணனா தத்வரா மேக பத்னி அவ்வியாபன்னாம் அவிஹித கதி திரக்ஷசி பிராதிருஜாயாம். மேகத்தை பார்த்து சொல்ல சொல்ற, நீ இங்கிருந்து அங்க போனேன்னா குபேர பட்டணத்துக்கு போனேன்னா அங்க பார்க்க போற யார், இவ தன்னுடைய தோழன் தன்னுடைய இந்த மேகத்தை தன்னுடைய பிராத்தாவா ஆக்கிக்கிறாள். யக்ஷம் என்னுடைய மனைவிய பார்க்க போற, அவ எப்படி இருப்பான் அப்படின்னா திவசகணனா தத்வரா மேக பத்னி. திவசகணனா இப்ப ஒரு வருஷ காலம் யக்ஷன் வந்து அந்த பெண் இவளோட பத்னியோட சேர முடியாத இருக்கணும்னாக்க அந்த ஒரு வருஷ காலத்துல ஒரு நாள் போயிட்டு ரெண்டு நாள் போயிட்டுன்னு ஒவ்வொரு நாளையும் எண்ணின்று இருக்கிறவளாக இருந்துட்டு இருக்கானா. ஏகம்
ஏகபத்ரின்னு சொல்ற ஏகா பதிஹி யஸ்யாஸ்தா யாரோத்தருக்கு ஒரே ஒரு பத்தி அதாவது ஒத்தனையே பத்தியாக அவ ஒத்தனையே நினைக்க வரட்டாக இருக்குன்னாக்க சீதா பிராட்டி கூட சொல்ற எத்யஸ்தி ஏகபத்னித்வம் மேன்னு சொல்லி அசீதோ பவ ஹனோமதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோம் அழகா இருந்துட்டு இருக்கேன் அவளிடத்துல போனேனாக்க இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டிய சத்யபாதி பிரணயஹிருதயம் விப்ரயோக ருணத்தின்னு அங்கேயும் சொல்லச்சு ஆ கைலாசா மிச கிசலைய சேத பாசோ பாசேயவந்த சம்பத்யந்தே நபசி பவதோ ராஜஹம்சாக சகாயாகன்னு சொல்லி சொல்ற மேகத்தோட கூட கைலாச பர்வத்திலேருந்து எல்லா இடத்துலையும் மேகத்தோட கூடயே போட்டி போட்டு ராஜஹம்சமும் அந்த மேகத்துக்கு சகாயமாக வருதுன்னு கவி சொல்லி சொல்ற காளிதாசன் சொல்ற இந்த கைலாச பர்வத்தினுடைய மென்ஷனி அதை சொல்றதுன்றது ரெண்டு இடத்துலையும் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்குன்றத பார்க்கலாம் இப்படி ஒரு பிரகாரமான ஒரு அனுபவம் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு தெரிவிக்கிற விஷயம் என்னன்னாக்க மகான்கள் சமூகத்துல அறக்குறையா இருந்துருக்கிறவா வாயை திறக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் கர்விஷ்டனாக இருக்கக்கூடாது எல்லாரும் நகை சர்வஜா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவளா ஆகல நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையும் இருக்கலாம் ஆகையால கர்வத்தோட இருந்துட்டு கூடாது இந்த மயிலாம் கர்வத்தினால சப்திக்கிறது அந்த பட்டாட்டோப்பம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருந்தாதான் க்ஷேமகரமாக ஆகும் ஆச்சாரியாள்னா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே வந்திருக்கா அவளிடத்துல அனுகிரகத்தை தான் எதிர்பார்க்கணுமே தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்றது இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி நமக்கு உணர்த்திட்ட ஒரு விஷயம் இப்படி ஆச்சாரிய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன் கவிதா ஸ்ரீகசிம்ஹாய் கல்யாண் கோசாலினி சிந்தே வெங்கடேஷாய வ